ராஸ்லிங் அவார்ட் வின் பண்ணதுக்காக முதல்ல வாழ்த்துக்கள். தேங்க் யூ. டெல் அபவுட் யூ அண்ட் யுவர் ப்ரொஃபஷன். ஐ அம் சரண்யா, நான் எம்பிஏ கிராஜுவேட். என் ப்ரொஃபஷன் வந்து பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஹவு டஸ் யுவர் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜர்னி ஸ்டார்டட்? சின்ன வயசுலேருந்தே எனக்கு மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும். மேக்கப்னாவே ஒரு அட்ராக்ஷன். சின்ன வயசுலேருந்தே மேக்கப் கிட்ஸ்லாம் வாங்கி அதை எப்படி யூஸ் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப அதில் வந்து ரொம்ப ஆவலாக இருப்பேன் அந்த இடத்துல. சரி, ஆனால் வந்து இதுதான் என் கெரியர்னு நான் சூஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு நான் பிபிஏ முடித்தேன், தென் எம்பிஏ முடித்தேன். முடித்ததுக்கப்புறம் ஒரு எங்கேயாச்சும் ஒரு ஒர்க் பண்ணணும் கம்பெனிலேருந்து தான் என்னோடய எய்ம் எல்லாமே. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கலாம், செல்ஃப் க்ரூமிங் எப்படி நம்மளை நாமளே அழகாக பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நான் வந்து எடுத்து வச்சு ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லலாம். அந்த அதில் தான் எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு. ஓ, இப்படிலாம் இருக்காங்களா, எப்படி பிளாக்காக இருக்கவங்களா இந்த மாதிரி ஒரு ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணுறாங்க, அந்த டெக்னிக்ஸ் எப்படி இருக்கும். ஸோ கொஞ்சம் எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு. எனக்கு அதில் அதிகமாக அதிகமாக அதில் இன்னும் நான் டெப்த்தாக போய் நிறைய லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண மேக்கப் கோர்சஸ் ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ண நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு இன்னைக்கு ஒரு எனக்கு ஒரு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த ஃபீல்டு. How much support you got from your family at initial stage? இனிஷியல் ஸ்டேஜில் இது வந்து எனக்கு பிடிக்கும் அதனால் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப தாதாவே எனக்கு படிக்க வச்சாங்க. எல்லாமே ஓகே, நீ படி அப்படின்லாம் சொல்லி எனக்கு. பட் இதுவே என்னுடைய கெரியராக நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இது பண்ணாங்க. வேண்டாம், இது வந்து நல்லா இருக்காது, ஒரு பொண்ணு வந்து இப்படி போய் பண்ணுறதுலாம் கரெக்டாக இருக்காது. நீ வந்து பிரைடல் மேக்கப்னால் மார்னிங் நீ ஏர்லி மார்னிங் போகணும், ஸோ எல்லாம் பண்ணணும், உன்னால் அது முடியாது அப்படின்ற மாதிரி யோசித்தாங்க. இது நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகுமா அந்த மாதிரி. பட் எங்கள் அம்மா வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப சப்போர்ட். நான் எது பண்ணாலும் நான் கரெக்டாக பண்ணுவேன். எங்கள் அப்பா வேண்டாம்னு சொன்னாலும் எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணி இல்லை இவ பண்ணட்டும் அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ வந்து வீட்லேயே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, இவ ஏதோ பண்ணுறா அது நல்லா இருக்குது. ஸோ எல்லாரும் வந்து வீட்டில் சொல்கிறாங்க இவங்க மேக்கப் சூப்பராக இருக்குது, இவங்க பண்ணுறது நல்லா இருக்குன்னு சொல்ல சொல்ல ஓகே ஏதோ ஒன்று பண்ணுறா கரெக்டாக இருக்கா அப்படின்னு இப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, யூ ஆர் ஸ்பெஷலிஸ்ட் இன் பிரைடல் மேக்கப் தான். பிரைடல் மேக்கப் தென் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஐ மேக்கப் நல்லா இருக்குது எல்லாரும் என்கிட்ட சொல்கிறது ஒரு மெசேஜ் ஆகட்டும், மேம் உங்கள் ஐ மேக்கப் சூப்பராக இருக்குது, நீங்கள் அதில் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, அதை சொல்ல சொல்ல கொஞ்சம் நல்லா இருக்கும் கேட்கும் போதே. ஓகே, டெல் சம் டிப்ஸ் அபவுட் செல்ஃப் க்ரூமிங். செல்ஃப் க்ரூமிங்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாச்சும் ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது நம்ம ஃபேஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி நம்ம. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் செல்ஃப் க்ரூமிங் அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிளாஸ் நான் படித்தேன். ஒரு ஹெச்ஆராக போதும் இல்லைங்கன்னா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோன்னா நம்மளை நாமளே எப்படி செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறது, அதுதான் என்னோடய இனிஷியல் ஸ்டேஜ். ஸோ எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளை ஃபஸ்ட்டு ஒழுங்காக நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். அது ஃபேஸ் ஆகட்டும், ஹேர் ஆகட்டும், நெயில்ஸு எல்லாமே, ட்ரெஸ்ஸிங், ஸோ எல்லாமே நம்ம செல்ஃப் க்ரூமிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். How much respect and recognition does a bridal artist get? இனிஷியல் ஸ்டேஜில் வந்து எல்லாருக்குமே பியூட்டிஷியனுக்கும் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. இப்போ கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிஃப்ரென்ஸ் எல்லாருக்குமே இப்போ தெரியுது. நிறைய பேர் இந்த இதுலேயும் ஃபீல்டுலேயும் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஹவு மெனி இயர்ஸ் யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் பர்டிகுலர் ஃபீல்ட்? 4 இயர்ஸ். 4 இயர்ஸ். ஓகே, வாட் அட்வைஸ் வுட் யூ ஆஃபர் சம்ஒன் கன்சிடரிங் திஸ் கெரியர்? ஓகே, இந்த கெரியர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா உண்மையாகவே உங்களுக்கு பேஷன் இருக்குது, எனக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதில் வரலாம், நல்லா ஷைன் ஆகலாம். பட் இந்த கெரியர் சூஸ் பண்ணால் மணி மைண்டடாக மட்டும் நான் வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். இந்த கெரியர் சூஸ் பண்ணால் நம்ம சீக்கிரமாக ஏர்ன் பண்ணலாம், ஒரு கம்பெனியில் நம்ம ஏர்ன் பண்ணுறதோட ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகி டக்குன்னு ஏர்ன் பண்ணலாம் அந்த மைண்ட் செட்டோடு வந்தீங்கன்னா ரொம்ப நாள் இதில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. பட் அந்த பேஷனோடு நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகலாம். இந்த ஜென்ரேஷனில் பியூட்டிக்கு எல்லோரும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? அதுக்கு தான் இந்த ஜென்ரேஷன் இல்லை எல்லா ஜென்ரேஷன் ஸ்டார்டிங்லேருந்தே மேக்கப் பியூட்டி அந்த அழகு அதுதான் எல்லாமே. ஸோ இப்போ வந்து இந்த கொரோனா டைம் இந்த பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாரும் கல்யாணம் ரொம்ப சிம்பிளாக பண்ணாங்க. பட் யாருமே மேக்கப் பண்ணிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கல, வீட்லேயே பண்ணாங்க சிம்பிளாக. ஆனால் வந்து மேக்கப் வேண்டான்னு எந்த பொண்ணுமே சொல்ல மாட்டாங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஓகே, வாட் டு யூ கன்சிடர் டு பி யுவர் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்? பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து என் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான். How unique you are when compared to your competitors? மேக்கப் ஆர்டிஸ்ட்ல மேக்கப் ஆர்டிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி யூனிக் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க மேக்கப் பர்டிகுலரா இப்படிதான் இருக்கும். நான் அப்படி கிடையாது. என்னுடைய பேஜ்ல வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பாத்தீங்கன்னாலும் இல்லை என் ஒர்க்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேக்கப் வந்து என் மேக்கப் இப்படிதான் இருக்கும்னு இருக்காது. நான் வந்து கிளைண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவேன். சில பேர் லைட் மேக்கப் கேட்பாங்க, சில பேர் ஹெவி மேக்கப், எனக்கு இப்படி தான் வேணும் அந்த மாதிரி. ஸோ என்னுடைய ஸ்டைல் இதுதான் அப்படின்னு நான் ஃபாலோ பண்ணாமல் கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் நான் பார்ப்பேன். ஸோ இதுதான் என்னுடைய யூனிக்காக நினைக்கிறேன் காம்படிட்டர்ஸ்கிட்ட. What do you enjoy the most about your profession? இப்போ பிரைடல் மேக்கப் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன்னா பண்ணதுக்கப்புறம் அந்த கல்யாண பொண்ணோட ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அந்த ஹாப்பினஸ் வந்து எதையுமே அடிச்சிக்க முடியாது. நம்ம ஏர்ன் பண்ணுறதுல செகண்டரி தான்.
சொல்லுவாங்க அக்கா நான் வந்து ரொம்ப என்ன நானே நானா இது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நிறைய பேர் எங்கேஜ்மெண்ட்டுக்கு மேக்கப் தப்பா சூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனா மேரேஜ்க்கு எங்கிட்ட வரப்ப சொல்லுவாங்க சான்ஸ் இல்லக்கா சூப்பரா இருக்கு. சில டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மாமியார் வீட்டுல இருந்து எல்லாம் வந்து எனக்கு வந்து கை கொடுப்பாங்க, ரொம்ப தேங்க்யூ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்ல முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் நான், அக்கா நீங்க ரீச் ஆயிட்டீங்களா, எனக்கு ரொம்ப மேக்கப் பிடிச்சிருந்துச்சு, சேஃபா ரீச் ஆயிட்டீங்களா, சாப்பிட்டீங்க, அந்த மாதிரி ஒரு கிளைண்ட்ன்றதை விட கிளைண்ட்டை தாண்டி எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இதுல வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். What is your future goals? ஃபியூச்சர் கோல் வந்து இப்போ வேலூர்லேயே நிறைய பேருக்கு நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும், நம்ம இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணணும் நிறைய பேருக்கு ஆசை. எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய மெசேஜஸ் வரும், நீங்கள் எப்போ கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் இங்கே அந்த மாதிரி ஒரு அகாடமி இல்லாததுனால பெங்களூர் சென்னை அந்த மாதிரி போய் ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. ஸோ என்னுடைய ஆசை, என்னுடைய ஃபியூச்சர் கோல் என்னென்னா கரெக்டான ஒரு அகாடமி வைக்கணும் நம்ம வேலூரில். அகாடமி இது வரைக்கும் வேலூரில் அகாடமின்னு ஒன்று இல்லை, பட் நான் அதை ஸ்டார்ட் பண்ணி நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லா கைட் பண்ணணும், அவங்களுக்கு நல்லா டீச் பண்ணணும், வேலூர்லேயே அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டாக பண்ணணும் இருக்கு. ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டா அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் ரொம்ப தேங்க் பண்றேன் டார்ஜிலிங் அவார்ட் என்ன செலக்ட் பண்ணதுக்காக. இது எனக்கு கிடைச்ச ஒரு ரெக்கக்னேஷனா, சின்ன ரெக்கக்னேஷனா நான் ஃபீல் பண்றேன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் போறதுக்காக எனக்கு ஒரு இதுவா நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.